இன்றைய பாடப்பகுதியில் டூ டைமென்ஷன் ஜாமெண்ட்ரி என்ற தலைப்பில் ஸ்ட்ரைட் லைன் கோடுகளை பற்றி படிக்கிறோம். அதில் ஒரு கான்செப்ட் எடுத்து படிக்க போகிறோம், ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்னு சொல்லிட்டு. தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ் 2x + y - 3 = 0, x + 4y - 5 = 0, அண்ட் 3x + 5y - 1 = 0 இஸ் மூன்று முக்கோணத்தின் மூன்று கோடுகள் தரப்பட்டு அவற்றினுடைய பரப்பு காணுதல். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, மூன்று ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி புள்ளிகளை கண்டுபிடிச்சி அப்புறம் அதிலிருந்து பக்கங்களை கண்டுபிடிச்சி பரப்பளவு காண சூத்திரத்தை கண்டுபிடிக்கலாம். இல்லை புள்ளிகளை கண்டுபிடிச்சிட்டு புள்ளி வச்சு பயன்படுத்துகிற மாதிரி சூத்திரத்தை பயன்படுத்தலாம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு ஷார்ட்கட்டில், நம்மளுக்கு 11வது படிக்கிறதுனால 11வது 12வது படிக்கிறவங்களுக்கு டிடர்மன்ஸ் நல்லா தெரியும். டெல் ஸ்கொயர் பை ஏரியா ஈக்குவல் டு டெல் ஸ்கொயர் பை 2 × C1 C2 C3, இந்த சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம். டெல்டா என்பது அணிக்கோவை, டிடர்மன்ஸு. கொடுக்கப்பட்ட மூன்று ஈக்குவேஷனையும் அந்த எக்ஸு கெழு கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட் கெழு நம்பர் அதை மட்டும் எடுத்துக்கிறோம். 2, 1, -3, அதே போல் 1, 4, -5, 3, 5, -1. முதல்ல டெல்டா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கத்துறேன். கொடுக்கப்பட்ட மூன்று சமன்பாடுகளிலிருந்து அந்த எக்ஸ் ஒய் நம்பரை மட்டும் எடுத்து எழுதி அதை நான் அணிக்கோவை முறையில் விரிவுபடுத்தி போகிறேன். எக்ஸ்பாண்டிங் அலாங் R1 வாயிலாக விரிவு பண்ண போகிறேன். 2 - 4 5, 25, வழக்கமான முறை தான். -1 - -1 5, 3, 15 -3 = 5, 5, 4, 3, 12 2, 21 -1 இங்கே 14 கிடைக்கும், -3 இங்கே 7 கிடைக்கும். இப்போ 2, 21 கேட்டிங்கன்னா 42 -14 3, 21. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 42 - 21 கூட்டுறேன். கூட்டினால் எனக்கு வந்து 63 கிடைக்கும். 63 14 கழிக்கணும். இது எப்படி வேணாலும் செய்யலாம், உங்கள் இஷ்டம்தான். 19 மீதி 5 இருக்கும், 49. எனவே டெல்டாவின் மதிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா 49 கிடைக்குது. டெல்டாவின் மதிப்பு 40 கிடைச்சி 49 கிடைக்குதா. இப்போ டெல்டா ஸ்கொயர்னால் 49 × 49 போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு விளக்க வேண்டியது என்னென்னா, C1 C2 C3 இதன் வாயிலாக நம்ம என்ன பண்ணணும், இதை C1 வச்சுக்கிறேன், இந்த கணக்காக எடுத்துக்கிறேன், இதை C2 எடுத்துக்கிறேன், C3 எடுத்துக்கிறேன். இது விளக்கம் வேணும்னா, த கோஃபேக்டர் ஆஃப் காலம் 3, அதாவது காலம் 1, காலம் 2, காலம் 3, மூன்றாவது காலத்திலிருந்து C1 C2 C3 கண்டுபிடிக்கணும். அனைவருக்கும் தெரியும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணுறேன், C1 C2 சூத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி C1 C2 C3 மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு C1 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர் C1னா ப்ளஸ் குறி, C1 எப்படி பண்ணுற மாதிரி ப்ளஸ் குறி போட்டுட்டு இந்த 1, 4, 3, 5 1, 5, 5, 4, 3, 12 -7 கிடைக்கும். C2 வேணும், C2க்கு என்ன குறி எடுத்துன்னு பாருங்கள், மைனஸ் குறி. இப்போ இந்த இடம் அப்போ 2, 10, 1, 3, 3 பத்தில் 3 போச்சுன்னா 7, மைனஸ் குறி மேலே விளையுது -7. C3 இதே போல முடியணும், C3னா ப்ளஸ் குறி. இந்த இடம் 4, 2, 8, 1, 7. எனவே நம்ம கொடுக்கப்பட்ட கணக்குக்கு எளிமையாக நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அந்த ஃபார்முலா வந்து டிடர்மன்ட்டை பயன்படுத்துகிற மாதிரி இது. டெல்டா கண்டுபிடிச்சிட்டேன், C1 C2 C3 கண்டுபிடிச்சிட்டேன், சூத்திரத்தில் அப்ளை பண்ணணும். ஏரியா ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயர், டெல்டா ஸ்கொயர்னால் 49 × 49, டெல்டா பார் 49 கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலாவில் டெல்டா ஸ்கொயர், அதனால் டெல்டா இன்ட்டு டெல்டா 2 போட்டுட்டோம். C1 C2 C3 C1 பாருங்கள் -7, C2 -7, C3 +7, C1 C2 C3 -7 -7 +7.
இதை சுருக்கி எழுதணும். சுருக்கிறதுக்கு முன்னாடி குறியை பாருங்கள், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் ஆகிடும். ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு 49, இங்கே 7 49, ஒரு 7 7, இங்கே ஒரு 7 ப்ளஸ் 7/2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. எனவே இப்போ நம்ம இதுக்கான விடை வந்து ப்ளஸ் 7/2. இப்போ என்னுடைய நோக்கம் என்னென்னா, என்ட்ரன்ஸ் தேர்வை பொறுத்தவரையிலையும் இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போடுறது ஒரு முறை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், மூணு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா டிடர்மன் மெத்தேடில் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி போடலாம். டெல்டா என்பது அணுக்கோவின் மதிப்பு, C1, C2, C3 என்பது மூன்றாவது காலத்தில் C1, C2, C3 மதிப்பை கண்டுபிடிச்சி இந்த சூத்திரத்தில் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு எளிமையாக முக்கோணம் இந்த பரப்பில் கிடைக்கும். இது புதுமையான ஒன்று தான். மாணவர்கள் இதை பயன்படுத்தி விடை காணுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.